ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கும் குவான்ஸாப்பை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு எப்படி மார்க்கெட் வரைய டைரக்ஷனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டூல் மூலமாக சொல்ல போகிறோம். எஸ், இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா பில்டப்னு சொல்ல டூல் தான். அண்ட் இந்த டூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி விஷயங்கள் நமக்கு ஃப்ரீ வெர்ஷனில் கிடைக்குது, மிச்சம் பாதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோ ப்ளஸில் போகும்போது நமக்கு நிறைய டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டப்பில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக ஈஸியாக மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை எடுக்கலாம். அதனால் இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரே ஒரு குறிப்பு, நீங்கள் வந்து இந்த குவான்ஸாப்பை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் காஸ்ட்லியாக இருக்குன்னு தோணுது, பட் யாராவது ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, இன்னொரு ஆள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் பாதி ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணால் இன்னொரு ஒரு நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ யாராவது அதே மாதிரி நம்பர் இருந்தாங்கன்னா நான் உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல விதமாக. ஸோ இப்போ குவான்ஸாப்பை லாகின் பண்ணியாச்சு. இங்கே நான் பில்டப்புன்னு கொடுக்குறேன். இந்த பில்டப்பில் எது ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு ஃப்ரீ வெர்ஷனில் பார்க்கலாம். பட் மற்ற பில்டப் ப்ரீத்தாக இருக்கட்டும், செக்டாரை நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோ ப்ளஸ் ப்ரோவில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற இந்த மூணு விஷயங்களையும் அந்த பில்டப் ப்ரீத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணதும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் வரும் அதையும் பார்த்துடலாம். இங்கே இந்த ஒரு சிம்பிள் மூலமாக நமக்கு மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷன் போக போகுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் இருக்குது, லாங் அன்வைண்டிங் இருக்குது, ஷார்ட் இருக்குது, ஷார்ட் கவரிங் இருக்குது. இதில் எந்த நம்பர் அதிகமாக இருக்கோ, லாங்கும் ப்ளஸ் ஷார்ட் கவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான மார்க்கெட் மேலே போகிறதுக்கான விஷயங்கள். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 145 மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து மேலே போக தான் பார்த்துருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 44 ஸ்டாக்ஸ் தான் கீழே போகணும்னு பார்த்துருக்கு. ஸோ ஆப்வியஸாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான விஷயங்கள் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாங்கும் ஷார்ட் கவரும் வந்து மேலே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கனால இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இல்லைனா இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இங்கே இந்த ஒரே ஒரு விஷயம் மூலமாக இன்றைக்கி ஸ்டாக்ஸ் மேலே போக போதா கீழே போக போதான் தெரியும். சில நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அதிகமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே விழ போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயம் மூலமாக நம்ம இதை ஸ்க்ரீன் பண்ணி நம்ம ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளை இதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓஏ வந்து எவ்வளோ வந்து ஆயிருக்கு, ஸோ அதையும் நம்ம பில்டப் பண்ணி பார்த்துக்கலாம். லாங் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லாங்கை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எதெல்லாம் ஷார்ட் ஆகிருக்குன்னு ஒரு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஷார்ட் ஆகிருக்கிறது எல்லாம் இவ்வளோ தான். ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் ஷார்ட் போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் இறங்கியிருக்கு, ஓஏயும் ஏறியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன் மூலமாக பார்த்துக்க முடியும். அண்டு ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள்னு சொல்கிற விஷயம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக் எப்படி மேலே போக போதா கீழே போக போதான்னு சொல்கிற ஒரு விஷயந்தான். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டு மாதிரி இருக்குது. இந்த கிரிட்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டாக்ஸ் எஃப்எண்டோவில் இருக்குது நம்ம நிஃப்டியில் இல்லை நம்ம இந்தியாவில். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டு பாஸ்ட் ஒரு 20 டேஸாக நடந்த எஃப்ஐ ஃபியூச்சரோட ஓஏ வச்சு நமக்கு இது சொல்லும். இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போகணும் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டாக்கு எப்போ மேலே போகும் அப்படின்னா ஆல்ரெடி அது லாங் ஆகிட்டு லாங் அன்வைண்ட் ஆகும். ஓகேங்களா? லாங் வந்து லாங் பெருசாக இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்காக இருக்கும். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே போக தான் பார்க்கும். இது வந்து நேச்சர். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கு ஷார்ட்டாக இருக்குன்னா அகெயின் அது கொஞ்சம் ஷார்ட் கவர் ஆகும். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபர்தராக ஷார்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு நேச்சரான ஒரு விஷயம். அந்த மார்க்கெட்டில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? இது மூலமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் தான். லாங் அன்வைண்டிங், அதாவது லாஸ்ட் 20 நாளில் லுக் பேக் பீரியட 20 அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹையஸ்ட்டாக ஒரு 15 நாள் நான் போட்டுக்கிறேன். ஸோ 15 டேஸாக வந்து எந்த ஸ்டாக்கெல்லாம் லாங் அன்வைண்டிங் ஆயிருக்கு எனக்கு அதை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இங்கே லாங் அன்வைண்டிங் பண்ண ஒரு லாஸ்ட் ஒரு 20 நாளில் 15 நாளுக்கான கவுண்ட் எடுத்திருக்கோம். அதாவது லாஸ்ட் 20 நாளில் ஒரு 15 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லாங் அன்வைண்டிங்காக இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அன்வைண்ட் ஆகிட்டு அகெயின் லாங் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ எப்போ ஒரு ஸ்டாக் நல்லா மேலே ஏறுதோ அந்த ஸ்டாக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகும், அது லாங் அன்வைண்டிங்னு சொல்லுவாங்க. அகெயின் அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு புல்லிஷை கொடுக்கும். அதை தான் வந்து
பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஒரு நாலு கவுண்டர்லேயும் இருக்குது. இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக்டாரை பார்த்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக் எடுத்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன் ஃபின் ஓம் இருக்குது, ஃபின் நிஃப்டி இருக்குது, அண்டு அந்த மெட்காப் நிஃப்டி ஒன்று இருக்குது, அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பெல்லுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு லாஸ்ட் 20 டேஸில் லாங் அன்வைண்டிங் பண்ணப்பட்ட ஸ்டாக் ஆக்சுவலாக. ஸோ இதில் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏற தான் பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் நான் ஃபியூச்சர் ஓஏ ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஓஏ. இங்கே நீங்கள் பார்க்குறது ஹேவல்ஸோடைய ஹிஸ்டாரிக்கல் ஓஏ தான் பார்க்குறீங்க, லாஸ்ட் ஒரு மாதத்துக்கான ஓஏ. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு, ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏப்ரலில், பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நல்ல ஒரு லாங் இருந்திருக்கு, ஷார்ட் கவர் இருந்திருக்கு, லாங் அன்வைண்டிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லாங் அன்வைண்டிங்காக இருக்குது ஸ்டாக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா இறங்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியுங்க. அண்டு இதே ஒரு பில்டப்பில் நம்ம இன்னொன்று பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் டு டைம் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து பில்டப் ப்ரீத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் எப்படி ப்ரீத் இருந்திருக்குன்னு பாருங்களேன். காலையில் லாங்கே 74 தான் இருந்திருக்கு, லாங் அன்வைண்டிங் 15 இருந்திருக்கு, ஷார்ட்டு தான் அதிகமாக இருந்திருக்கு. மேபி அந்த ரிசல்ட்டுனால மார்க்கெட் வந்து கீழே போகும்னு நினச்சிருக்காங்க. அப்படியே நான் ட்ராக் பண்ணி நான் கொண்டு வரேன். எப்படி அந்த லாங் ஏறி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், 100 ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே லாஸ்ட் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலேயே லாங் அதிகமாகிட்டு ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டைம் போக போக பார்த்தீங்கன்னா இங்கே லாங் அதிகமாகிறத பார்க்கலாம், விச் மீன்ஸ் ஸ்டாக் இன்னும் மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயம். இது வந்து ஸ்டாக்குன்னு மட்டும் சொல்ல வேண்டாம், ஓவரால் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக தான் பார்க்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து நம்ம இங்கே ஒரு மேப்பாகவே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டூல் ஆஸ் பர் மீ. ஸோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் அதிகமாக இருந்ததுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் மேலே இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் அதிகமாக இருந்தால் அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் ரொம்ப வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் லாஸ்ட்டு 3 மாதமாக நம்ம ப்ரோ ப்ளஸ் வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ இது நல்லபடியாக யூஸ் ஆகும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.